நீங்கள் உருட்டு வந்துருக்கீங்க. நிதியில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீ கேட்டுக்கலாம், நான் பேசிக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் பண்ணுறாங்க. அதனால சார் மெட்ரோ இது டெல்லியில் பார்லிமெண்ட்டில் ரெண்டாவது மெட்ரோ ரயிலுக்கு இது வரைக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யலை, வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் சொல்லுவார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் டெல்லிக்கு போயிருக்காங்க, போராட்டம் நடக்கட்டும். நீட் தேர்வு பற்றி நடந்துக்கிட்டு இருக்க டிவியில் பார்த்தேன். ராகுல் காந்தி அதை கண்டித்து பேசிகிட்டு இருந்தார். அவர் பிரதான் கல்வி அமைச்சர் இருக்கார்ல, டெல்லி மந்திரி, அவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி சாயந்தரம் தான் நமக்கு ரிசல்ட் தெரிவிக்கிறார். விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி. இப்போ வேறு நேற்று பிரதமர் மந்திரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, மத்திய அரசு ஊழியர் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்து செயல்படலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் செயல்படலாம், அது பிடிஞ்சீவாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு பிரதமர். ஆமாம், இதுக்கு வந்து திண்டுக்கல் எம்பி இவர் திண்டுக்கல் எம்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அது சரியான முறை இல்லை. ஒரு சம்பந்தப்பட்ட எதுவும் அரசு ஊழியர்கள்னா எந்த கட்சியும் எந்த சமுதாயத்தையும் எந்த சங்கத்தையும் சாராமல் இருக்கிறது தான் அரசு ஊழியர்கள் கடமை, நடுநிலையாக இருக்கிறது. இது முழுமையாக என்னன்னு தெரியாது, ஆனாலும் அப்படி இருந்திருந்தால் கண்டிக்கப்பட வேண்டியது. ஜிஓ போட்டிருக்காரு, அது அப்படி இருந்தால் அது தவறு, அப்படி போடக்கூடாது. இதை ஒரு மதத்தை வளர்க்குறதுக்குள்ள சூழ்நிலையாக இருக்கும். ஒரு பிரதமர் மந்திரியே வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, என்ன சொல்வாரு? அதுதான் சரியான முறையல்ல.
அதிமுக சிமிக்கு அதை கண்டனம் தெரிவிக்கிறது. அவர் எங்கள் தலைவர் பார்த்துட்டு சொல்லுவார், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்து அதுக்கு அறிக்கை கொடுப்பார். ஆனால் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிறதுக்கு புள்ளி விவரத்தோடு நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதத்தில் இந்த 3 வருஷத்தில் இந்த 1 மாதத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில் என்பது தான் அதிமுகவின் நிலை, அது மாற்றப்படணும்னு சொல்கிறாங்க. அது இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த கொலைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் கற்பழிப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை கண்டிப்பது அதிமுக கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற காரணத்தில் அதனுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் கண்டிச்சுக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் இப்போ ஜான் பாண்டியன் கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில்ன்றாங்க. உண்மை அவன் கேட்குறத கொடுக்கணும், அது அவர் இப்போ அவர் மட்டும் சொல்ல திருமாவளவன் இன்னும் இருக்கிற தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காரு, சீமான் போன்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும், ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நம்ம கேட்டாவே சாதாரண மனிதர்கள் கேட்டாவே உயிருக்கு ஆபத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்குள்ளே சட்டம் ஒழுங்கு இருக்கு, சட்டம் இருக்கு அதுக்கு கொடுக்கணும், கேட்டு இல்லைன்னா தான் இப்போ பாதிப்பு வரும், கட்டாயம் கொடுக்கணும். அது முதலமைச்சருடைய வரப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அது எங்கள் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதைத்தான் சொல்லியிருக்காரு, நிறைய சீனியர் மினிஸ்டர் இருக்காங்க அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் துரைமுருகனை கேட்குறாங்க, உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா ஏற்றுக்கணும், யார் தான் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரெடியாக தான் இருக்கார், கொடுக்கணும். இப்போ நீட் சார்பாக வந்து பார்லிமெண்ட்டத்தில் ராகுல் காந்தி பெரிய கடும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு நிலைப்பாடு எப்படி இருக்குது? நீட்டுக்கு வந்து எல்லாருமே எதிர்ப்பு தானே, நாங்களும் சேர்ந்து தானே எதிர்க்கிறோம், நாங்கள் மட்டும் என்ன ஆதரிக்கிறோமா? அது கட்டாயம் இருக்கக்கூடாது. அது காங்கிரஸ் காலத்தில் வந்ததுன்னு பிரதான மந்திரி அந்த பிரதான்னு இவர் கல்வி அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்கிறாரு. ஆனாலும் அதுக்கு பின்னால் இந்த நிலைப்பாடுகள் சரியில்லை, எங்கள் பதில் தவறு இருக்கனால தான் இப்போ அது வேண்டாங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதிமுக நிலையும் அதுதான். இப்போ நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துக்கு சரியாக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ஓரஞ்சனை பண்ணுறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மை தான், அதை பண்ணணும். மத்திய அரசாங்கம் நிதி தமிழ்நாட்டுக்கு எந்த அரசாங்கம் முதலுங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாக வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எங்களுக்கு அதில் உடன்பாடு தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு சட்டத்திட்ட விதிகள் இருக்குது, அது விதிகள் படி இவங்க அனுப்பணும், அவங்க கொடுக்கணும். அதே இப்போ சசிகலா முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த கட்சியில் அதிமுக அனைத்து அதிமுக சேர்த்து கொள்ளப்படுவது இல்லை. அதை பற்றி இனிமேல் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நேற்று கூட சொல்லிட்டார் ஓமலூரில், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனால் அந்த அம்மா இப்போ பேசும்போதும் பார்த்தீங்களா, எனக்கு ஆதரவு அதிகம், தொண்டர் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க வேலைகள். அது அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் தான் அதிமுக, அவையுமே அதிமுக அதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது, முறைப்படி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க.